Assalamu alaikum. Welcome to Saj Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா பாலக்கீரை வச்சு தான் வந்துட்டு ஒரு ரெசிபி பார்க்க போறோம். பாலக் சப்பாத்தி தான். இது பாலக் மசாலா சப்பாத்தி நம்மளோடது நம்ம செய்ய போறது. மசாலாலாம் கலந்து இந்த கீரையோட நம்ம செய்ய போறோம். ஓகே இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஈஸியான சூப்பரான வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலக்கீரையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 10 இலை போல் எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு 10 இலை இந்த மாதிரி போதும் எடுத்துக்கோங்க. இதோட நம்ம வந்துட்டு என்னென்ன சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிறதுனே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இலையை வந்து நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் போதும். சரி இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கடாயில் ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச கீரையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து அரைச்சிடலாம். கீரையை போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணக்கூடாது. தண்ணி சூடானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கீரையை போட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை வந்துட்டு இந்தளவுக்கு வெந்தால் போதும். ஒரு 50% வெந்தால் போதும். அந்தளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த கீரை ஆறுனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ இந்த சப்பாத்திக்கான மசாலா வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 6 7 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து இதோடு வந்துட்டு நம்ம இந்த கீரையும் சேர்த்து அரைச்சிடலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி நம்ம வந்து சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பால் 1 கப் கோதுமை மாவு. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாலக்கீரைக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. அதுக்காக தான் ஒரு 2.5 ஸ்பூன் நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த 1 கப் கோதுமை மாவுக்கு இந்த பேஸ்ட்டே போதும். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதே போதும். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது வந்துட்டு நார்மல் நம்ம சப்பாத்தி மாவு எப்போயும் பிசைவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா வந்து அழுத்தி பிசைங்க. அப்போ தான் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எந்தளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சமாக நெய் இல்லைனா எண்ணெய் இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு ஊற வச்சிடுங்க. இப்போ இதை கொஞ்சம் ஊற வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டோம். அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப 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 சாஃப்டாக இருக்குது. இதை வந்து நம்ம குட்டி குட்டி பால்ஸ் மாதிரி டிவைட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி 4 பால்ஸ் வந்திருக்கு 1 கப் கோதுமை மாவுக்கு. இப்போ நம்ம சப்பாத்தி தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தொட்டு சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு பக்கத்தில் கோதுமை மாவு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை ஸ்கொயர் ஷேப்பில் தான் வந்துட்டு தேய்க்க போகிறோம். தேய்ச்சி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் திரும்ப நம்ம இன்னொரு தடவை தேய்க்கணும். தேய்ச்சா நம்மளுடைய சப்பாத்தி நல்லா லேயராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வந்து தேய்ச்சாச்சு. இதை வந்து இப்போ மடிக்கணும். மடிக்கிறதுக்கு வந்துட்டு நல்லா இது ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு இது மேலே தூவி தூவி இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரியே ஆயில் அப்ளை பண்ணி மாவு தூவி நம்ம இன்னொரு ஃபோல்டு பண்ணணும். இப்போ இதை நம்ம இன்னொரு மடிப்பு மடிக்கலாம்.
இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணிட்டோம். இப்போ நம்ம தேய்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்கொயராக வந்துட்டு தேய்க்க போகிறோம். இப்போ சப்பாத்தி நம்ம சூப்பராக தேய்ச்சிட்டோம். இந்தளவுக்கு மெலிசாக இருந்தால் போதுங்க. ஓகே, இதேமாதிரி நம்ம எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வாங்க சூட ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடாக இருக்கணும், ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு சப்பாத்தியை நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம எண்ணெய் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நல்லா உப்பி வரும், ஹை ஃப்ளேமில் இருக்கணும், தவ்வா நல்லா சூடாக இருக்கணும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக் அதாவது உப்பி வரும், பார்த்தீங்களா? நாலு சைடுமே வந்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஓரம் ஃபுல்லாக நல்லா வேகும். சூப்பராக நம்மளுடைய சப்பாத்தி ரெடி ஆயிரும். இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பிடலாம். திருப்பிட்டு இந்த சைடும் வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் வந்துட்டு ஊற்றி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை வந்துட்டு திருப்பி போட்டு நல்லா வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சப்பாத்தி சூப்பராக சாஃப்டாக வெந்துடும். இப்போ நம்மளோட பாலக் மசாலா சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லா சப்பாத்தியுமே சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியும் இதே மாதிரி சூப்பராக சுட்டு எடுத்துட்டோம். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய சப்பாத்தி ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி வந்துட்டு சப்பாத்தி தேய்ச்சோம் இல்லையா, பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ லேயராக இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக, எல்லாம் ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப சூப்பரான சப்பாத்தி வரும். இந்த பாலக் மசாலா சப்பாத்திக்கு தேங்காய் சட்னி, தயிர் பச்சடி ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு பெரிய லைக் கொடுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் வேறு புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.